நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். கடைசியாக தன்னுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாக சில வார்த்தைகளை நாம் பேச அழைக்கிறோம். அன்று ஸ்ரீராமாக இருந்த அந்த சிறுவன் இன்றைக்கு ஜமீல் அகமதாக மாறியது எப்படி? மனிதர்கள் எதை எதையை தேடி அலைகிறார்கள்? காரணம் கேட்டால் உண்மையை தேடி அலைகிறோம் என்று
பதில் சொல்லுகிறார். நிம்மதி எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் சலித்து போய் இப்படி சொல்லுகிறார்கள், நிம்மதியை படித்தேனை தெரிந்து கொள்ள இருக்கிறது. படித்தேனை எப்படி தெரிந்து கொள்வது? அவன் எங்கே இருக்கிறான்? இந்த கேள்விகளால் தெளிவான பதிலை விரும்புபவர்கள் இஸ்லாத்தியை புரிந்து கொண்டதே போதுமானது. இஸ்லாம் கடல் கொள்கையில் குழப்பமில்லாத தெளிவான பதிலை காட்டுகிறது. இறைவன் திருமலையில் கூறுகிறான், அத்தியாயம் 2:164, நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைப்பதில் இரவு பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்கள் பயந்தடைந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்கள் எல்லா வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் பூமி இறந்த பின் எல்லா விதமான பிராணிகளும் பரவச் செய்து காற்றுகள் மாறி மாறி வீச்சு செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்கள் சிந்திக்கும் மக்கள் சான்று உள்ளனர். அப்படிப்பட்ட இறைவனே நேரடியாக பிரார்த்திக்குமாறு தன் தூதம் மூலமாகவும் வேதம் மூலமாகவும் கற்பிக்கணும். இஸ்லாத்தை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இஸ்லாத்தை அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாகல்லாஹு கைரன். அல்லாஹ்வுடைய கிருபையால் நிகழ்ச்சி இணைய நிறைவேற்றிருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு 300 பேர் இருக்காங்க. கூட்டம் ஃபுல்லாக நிரம்பி வழியுது, இந்த மன்றமே நிரம்பி வழியுதுன்னு வச்சுக்கோங்க. வந்திருப்பவர்கள் முதல் வரிசையில் உள்ளவங்களை தவிர மீது யாரும் கவனிக்காமல் வெட்டியாக பேசிக்கொண்டிருந்தால் அந்த கூட்டம் அர்த்தமற்ற கூட்டமாகவே இருக்கும். ஆனால் வந்திருப்பவர்கள் சொற்பமானவர்களாக இருந்தாலும் எதை பேசப்படுகிறதோ அதை ரசனையோடு உள்வாங்குகின்ற ஒரு நிலையில் அந்த கூட்டம் அமைந்தால் அதுதான் பாராட்டிற்குரிய பயனுள்ள கூட்டமாக கருதப்படும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டமும் அப்படிப்பட்ட கூட்டம்தான். சிலர்கள் வந்திருந்தாலும் சிலர்கள் பாதியிலே எரிந்துரிச்சு சென்றாலும் மன்ற வந்தவர்கள் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே செய்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்முடைய செயல்களை ஏற்றுக்கொண்டு எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபூல் செய்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்திருக்கிறீர்கள். இஸ்லாம் நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு நன்றியுரை வழங்குவதற்காக வேண்டி மண்ணின் மைந்தர் சகோதரர் எம் ஹாஜா அவர்களை அங்கோடு அழைக்கிறோம். அதோடு இன்ஷா அல்லாஹ் இஷா ஜமாத்து ஆரம்பத்தில் அவர் குறிப்பிட்டது மாதிரி இங்கேயே நடைபெறும். சகோதரர் நன்றியுரையை சொல்லி முடித்த பிறகு துஆவுல் கஃபாரா ஓதப்படும். அதற்கு பின்பாக ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உதவி செய்து வந்துவிட்டால் இங்கேயே இஷா ஜமாத்தோடு நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே அன்றும் இன்றும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையிலும் அமைதியாக இருந்து நல்லபடியாக அமைதியாக இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே தலைமை தாங்கிய விகே முகமது விகே ஹமீதாவது அவர்களுக்கும் ஸ்லாமா ஜுவல்லர்ஸ் ஓனர் அவர்களுக்கும் இங்கே உலமாக்களுக்கும் இங்கே வந்திருந்த தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாகல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு ஒரு துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. துஆவுல் கஃபாரா என்று சொல்லுவார்கள், பரிகாரத்திற்கான பிரார்த்தனை. ஒரு சபை கடையும் போது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கிராத் ஓதினோம், இறுதியாக இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை மதரசா மாணவர் ஹாஷிம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதோடு தொழுகைக்கான தயாரிப்பில் இன்ஷா அல்லாஹ் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். 10 நிமிடங்கள் இஷா ஜமாத்துக்கு அல்லாஹ் سبحان الله وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.